Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மஷ்ரூம் டிக்கா மசாலா பண்ண போறோம். இந்த ரெசிபி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ஃபுல்கா, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் டிக்கா பண்ணிரலாம். அதுக்கு இப்போ தேவையான மசாலா எல்லாம் கலந்துடலாம். நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கு, 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம் நல்ல மசாலால கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கொடை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி வெங்காயத்தும் இந்த மாதிரி 1 பெரிய வெங்காயத்தை கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா இதில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பரட்டி வச்ச மசாலா நல்லா 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பேன்ல ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பேன்ல நான் 7 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஆயில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ 1 by 1 இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஸ்டிக்கு வச்சு டிக்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து மசாலா தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் அந்த ஸ்டிக் இருக்காது. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறது உங்களுக்கு 1 ஈஸி மெத்தடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி நீங்கள் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். மஷ்ரூம் நம்மளுக்கு ஆஃப் குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம கிரேவியில் போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆகிடுச்சு. நம்ம போட்ட மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மஷ்ரூம்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். குக்கிங் ஆயில் 1/5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 பெரிய சைஸ் ஆனியன், வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக வேணாம், ஏன்னா இதெல்லாத்தையுமே வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் ஆகுது. இப்போ பச்சை மிளகாய், பாதி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் சும்மா அகெயின் 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். இதையும் 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிடலாம்.
ஒரு 15 முந்திரி எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும், ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன ஸ்பூன்ன்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச். ரொம்ப போட்டிங்கன்னா கிரேவி வந்து நம்மளுக்கு எல்லோவாகிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஆல்ரெடி நம்ம டிக்காவில் உப்பு சேர்த்துருக்கோம், அது டிக்காவுக்கு மட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு உப்பு சேர்த்துடலாம், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த தக்காளியெலாம் நல்லா மசிகிற மாதிரி இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவியில் நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூனோட கம்மி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது கலரும் கொடுக்கும், கொஞ்சம் எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதே காரம் போதும்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெய்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போது நம்ம பண்ணி வச்ச டிக்காவை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம், ஹை ஃப்ளேமில். மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.